வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்தோடையுமே ரொம்பவே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது தக்காளி குருமா மாதிரி இருந்தாலும் இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பாயா டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்கப்போ அந்த டேஸ்டான தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குருமா பண்ணுறதுக்கு முதல்ல நாம் அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி கப் வச்சுருக்கேன், அதில் கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி உங்களுக்கு வேண்டாம்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் நாம் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க மாட்டோம். அந்த மிளகாவோட காரமும் நம்ம சேர்க்க போகிற மிளகு காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு லேசாக ஒரு பல்ஸ் முறையில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பரங்கால நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இதை குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அது கூடவே 2 ஏலக்காவையும் சேர்த்துட்டு நம்ம இதை மசாலாவை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். இந்த மசாலா நல்லா பொரிஞ்சதுனால தான் வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் எந்த விதமான காய்கறியும் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கேரட் பீன்ஸ் மாதிரி காய்கறிகள் கூட சேர்த்துட்டு பண்ணலாம். இது பாயா டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். அது கூடவே நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். நான் நல்லா சின்னதாக கட் பண்ணிடல, பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா குழையெல்லாம் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பெரட்டு மட்டும் நம்ம அந்த எண்ணெயில் பெரட்டி விட்டோம்னா போதும். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸி கப்பையும் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த பாயாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டி திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி வேற சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே இந்த பாயாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டோம்னா போதும். நம்ம தக்காளி நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக தானாகவே அடங்கிடணும். இப்போ நான் 2 விசில் விட்டுட்டேன், ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு ரொம்பவே அருமையான தக்காளி பாயா ரெடி ஆகிடுச்சு. தக்காளி குருமான்னு கூட சொல்லலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.